புதுச்சேரி அருகே 600 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத்தார் மற்றும் இலைகள் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வாழை மரத்திலேயே வீணாகியுள்ளது. திருக்கனூர், புதுக்குப்பம், குச்சிப்பாளையம், சுத்துக்கிணி உள்ளிட்ட கிராமங்களில் வாழைத்தார் மற்றும் இலைகளை நம்பி ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைப்பழம் மற்றும் இலைகள் மரத்திலேயே வீணாகின. வேறு வழியின்றி வாழைத் தோட்டத்தையே டிராக்டர் மூலம் அறுத்து உரமாக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கொரோனா வந்து 2 வருஷமாக சுத்தமாக வீணாகி எங்களுக்கு நஷ்டமாகிடுது. அதனால் நாங்கள் அந்த இலையும் எதுவும் வாங்கிறதுக்கும் எங்கேயும் எங்கே அனுப்புறதுக்கும் எதுவும் இல்லை, அறுத்து போடலாம் காஞ்சி போகுது. அதனால் நாங்கள் வந்து எருவாகட்டும் வண்டி வச்சு ஓடிட்டோம். அறுவடை நிலைமைக்கு இருந்த கடைசி டைமில் இருக்கிற பழங்கள் அனைத்தும் இந்த மாதிரி பழம் பழுத்து விவசாய நிலத்திலேயே அழுகி கொள்ளும் நிலையில் உள்ளதனால விவசாயிகள் அனைவரும் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி எந்த விதமான ஒரு பலனும் இல்லாமல் நோய் நொடியில் அமர்ந்து இருக்கிற நிலையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட விவசாயிகள் தற்போது பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். அரசு இதனை கவனத்திற்கொண்டு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.